ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கேன் ஸ்பான். நான் உங்களுடைய கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 பெஸ்ட்டான ஐ கிராஃபிக்ஸ்னா ஆஃப்லைன் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேமை செலக்ட் பண்ணவும் முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேம்ஸ் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பிறகு பிளாக் அனுப்பி அப்டேட் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இஸ்ல 10 இருக்கக்கூடிய வந்து பிளாக்மா 2. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 155 MB வருது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 2D பிளாட்ஃபார்மர் கேம் தான். ஒரு ஃபைட்டிங் அதுக்கப்புறம் ஆக்ஷன் சொல்லி எல்லாம் கலந்து வச்ச மாதிரி ஒரு கேமாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வச்சு தான் ரன் ஆகுது. ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியான பாசஸ்லாம் வராங்க, அவங்களாம் டிஃபீட் பண்ணுறது ரொம்ப என்ஜாயாக இருக்குது. அதே சமயத்தில் கிராஃபிக்ஸ் நிறைய இல்லைனாலும் கேம் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மல்டிப்ளேயர் ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்குது. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். அதே சமயத்தில் 1v1 கூட நீங்கள் விளாண்டுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 9 இருக்கக்கூடிய வந்து ஜெட் பேக் 2. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 117 MB வருது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் 1 நெக்ஸ்ட் கேம் இது. ஸோ ஜெட் பேக் 1 நிறைய பேர் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக ஒரு சூப்பரான கேம் தான் இதுவும். ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே கான்செப்ட். லெபரேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பறந்து போயிட்டு இருப்போம், எதிர்க்க நிறைய வில்லன்ஸ் வருவாங்க, அவங்களை ஷூட் பண்ணணும், அங்கேருந்து எப்படி தப்பிக்கணுன்றதா கேமோட கான்செப்ட்டு. அதே தான் இதில் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கேம் பிளேயில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஷூட்டிங் மெக்கானிசம் மாற்றிருக்காங்க, நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜெட் பேக் 1 என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, ஸோ அதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஒரு சூப்பரான கேமாக மாறியிருக்கு அப்படின்றதையும் டெவலப்பர் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 8 இருக்கக்கூடிய கேம் வந்து மிஸ்கேடட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 191 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு RR கேம் கான்செப்ட் தான். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறா, அங்கே வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸை தேடி போயிட்டுருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஸ்டீசியஸான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது, அதுவும் ரத்த வெள்ளத்தெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பயம்புத்துற மாதிரி தான் கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய கேம் நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதே சமயத்தில் ஒரு ஸ்மூத்தான கேம் பிளேவும் இருக்குது. ஸோ ஒரு புது கேமை ட்ரை பண்ணணும் இந்த கான்செப்டில் அப்படின்னு நினச்சின்னா இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு அப்படின்றத கமெண்டில் சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 7 இருக்கக்கூடிய கேம் வந்து ஏலியன் ஜோன். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 96 MB வருது. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கேம் தான். ஸோ டோட்டலாக வந்து இந்த கேம் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 16 ஸ்டேஜ் வச்சு இந்த கேம் ரன் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வில்லன்ஸ் வராங்க, அவங்களாம் காலி பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜை முடிக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிக்கும் போது வேறு லெவல் ஃபன் கிடைக்குது. அதே சமயத்தில் இந்த கேமோட கேம் பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்ட்ரோல்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கேம் வந்து 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. உண்மையிலேயே இன்றைக்கி விளையாட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கேம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 6 இருக்கக்கூடிய கேம் வந்து டெர்பி ஃபார் அவர். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 363 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ட்ரைவ் பண்ணோம், நம்மளை சுற்றி நிறைய பேர் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாறி மாறி மோதிக்கணும். கடைசியில் யாரோட கார் நிற்கிதோ அவங்க தான் வின்னர், மற்றவங்களாம் அவுட்டு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டெர்பி டிஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ரேஸ் மோட் சொல்லிட்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மல்டி பிளேயர் விளாட்லாம், இல்லை நார்மல் கம்ப்யூட்டர் பிளேயரோடு நீங்கள் சேர்ந்து விளாட்லாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 8 மேப் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் காரை வந்து எக்கச்சக்கமான காசு கொடுத்துருக்காங்க, நீங்களும் உங்கள் காரை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஐ கிராஃபிக்ஸில் நல்ல கேம் பிளேயோடு இந்த கேம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி அடிச்சுட்டு சாக வேண்டியது தான், அந்த மாதிரி கான்செப்ட் தான். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5 இருக்கக்கூடிய கேம் வந்து கில் வித் ஃபயர். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 670 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை கொல்லணும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஸ்பைடரை கொல்றதுக்கு 670 MB கொடுத்து டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் வேறு லெவல் ஃபன் இந்த கேமில் இருக்குது. ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் அப்படி தான் நினச்சேன், ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாலாம் கொல்ல தேவையில்ல, கண்ணை வச்சு கொள்ளலாம், பேனை வச்சு கொள்ளலாம், ஏன் வீட்டையே கொளுத்தி விட்றலாம் அந்த ஸ்பைடரை கொல்றதுக்கு. ஸோ அந்தளவுக்கு நிறைய ஃபன் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு சிம்பிள் கான்செப்டாக இருந்தாலும் பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4 இருக்கக்கூடிய கேம் வந்து ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 606 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு கார் ரேசிங் கேம் தான். ஸோ நார்மல் கேம் இருந்தாலும் இது ஒரு புது கேம்ன்றதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 80 கார் கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எது வேணாமலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். அதே சமயத்தில் நிறையா கேம் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, கரியர் மோட் அப்புறம் சேலஞ்ச் மோட் ரேஸ் மோட் சொல்லிட்டு, தாண்டி ப்ராக்டிஸ் மோட் கூட அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் வந்து உங்களோட காரை நீங்களே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைனமிக்கான வெதர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது மழை பெய்யுது அப்புறம் க்ளவுடிங்காக இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சிஸ்டமும் இருக்குது. ஸோ பகல்லையும் நீங்கள் ஓட்டலாம், நைட்லேயும் ஓட்டலாம், நிறைய ஹைவேஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சிட்டிஸ்குள்ளெலாம் நீங்கள் ஓட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கேம் விளையாடுறதுக்கு. ஒரு புது கேம்ன்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3 இருக்கக்கூடிய கேம் வந்து ரீசெட் ஏர்த். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 361 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2084 உலகம் வந்து கிட்டத்தட்ட அழிகிற நிலைமைக்கு போயிருச்சு. அதாவது ஒரு வைரஸ் வந்து தாக்கி மனுஷங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 30 வருஷம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுது.
ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கவே. அதே மாதிரி தான் கேமும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மூணு டீனேஜர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வந்து அவங்கள எப்படி சேவ் பண்ணிக்க போகிறாங்க, அதே சமயத்தில் இந்த உலகத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றதா கேமோட கான்செப்டே. கேம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மர் கேம் மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல கிராஃபிக்ஸ் இருக்குது. அதாவது அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னா வரைஞ்சி வச்ச மாதிரி ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கண்ட்ரோல்ஸ் சொல்லவே தெரியல, ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில், அதாவது கடந்த காலத்தில் நடந்த முக்கியமான காலகட்டத்துக்கு வந்து நம்ம போயிடுறோம். அதை வந்து நம்ம எப்படி மாற்ற அமைக்க போகிறோன்ற மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கேமோட ஹோல் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ்ஏலேருந்து ஒரு முக்கியமான கம்பெனி தான் இந்த கேம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மெயினாக எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓசோன் லேயர் அப்புறம் இந்த உலகத்தை வந்து நம்ம இப்பத்துலேருந்தே காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த கேம் விளையாண்டு கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய வந்து ரெஸ்லிங் எம்பையர். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 89 MB வருது. இந்த கேமோட கான்செப்ட் வந்து ஒரு WWE கேம் கான்செப்ட் தான். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான கேம் தான். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு பர்ஃபெக்டான WWE கேமை தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ப்ளே ஸ்டேஷன் 2 வந்து WWE கேம் விளையாண்டுருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஆண்ட்ராய்டில் எதிர்பார்த்துட்டு இன்னி வரைக்கும் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல WWE கேமுக்கு. ஆனால் கிடைக்கவே இல்லைன்னு கான்செப்ட்டு. ஸோ 2021 வந்துருச்சு, இருந்தாலுமே இன்னும் வரல. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கேம் பிளேலாம் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஐ கேட்சியாலாம் இருக்காது. அதாவது ப்ளே ஸ்டேஷனுக்கு அளவு கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இது ஒரு சூப்பரான கேம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2016 ரெஸ்லிங் ரெவல்யூஷன் சொல்லிட்டு இந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண ஒரு சூப்பரான கேமில் விளையாண்டுருக்கேன். அவங்க தான் இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி இந்த கேமை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது பிளேயராக வருவோம், ஸ்டோரி மோட் படி ரன் ஆகும், நல்ல கட்சின்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது. அதே சமயத்தில் கேமோட கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மாக்லாம் போட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி நிறைய கேம் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ராயல் ரம்பிள், அதை தாண்டி நிறையா மோட்ஸ் சொல்லுவாங்க WWE எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு சூப்பரான கேம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு WWE ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய கேம் தான் அன்ட்ரூலி ஹீரோஸ். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.2 GB வருது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் PC கேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு கன்வெர்ட் பண்ணி லான்ச் ஆக போகுது. அதாவது March 18 வந்து இந்த கேம் ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் ப்ரீ ரெஜிஸ்டர் தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 2D பிளாட்ஃபார்மர் கேம் தான். பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கேமை. ஏன்னா நார்மலாக இருக்கிற கேமை விட இது ஒன்று ஹை கிராஃபிக்ஸ் இருக்கும். அதாவது 3D கேம்ஸ் நிறைய நம்ம விளையாண்டுருப்போம், ஆனால் இந்த கேம் அதையும் தாண்டி ஒரு நல்ல கேமாக தான் இருக்குது. 2D வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆகணும், அந்தளவுக்கு சூப்பரான கேம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்றதா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ March 18 அன்னைக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாப் 10 வீடியோஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த லிஸ்ட்டில் சொன்ன 10 கேம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஹை கிராஃபிக்ஸான ஆஃப்லைன் கேம்ஸ் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா அதிகமான கிராஃபிக்ஸில் ஆஃப்லைன் கேம்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த லிஸ்ட் கொண்டு வந்திருக்கும். உண்மையிலே நிறைய கேம்ஸ் இருக்குது, கூடி சீக்கிரம் அடுத்தடுத்த டாப் 10 உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம கேம்ஸ் பார்த்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலில் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேம்ஸ்லாம் டப் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல டாப் 10 வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ.